மக்கள் தொகையில் ஆண்கள் பாதி பெண்கள் பாதி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் பல்வேறு அம்சங்களில் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. சீன தலைவர் மாசியத்துங்க சொல்லுவார், வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ்ன்னு சொல்வார், இரண்டு கால்களால் நடக்கணும், ஒரு காலை கட்டிக்கிட்டு நடக்க முடியாது. இப்போ ஆண்கள் பெண்கள் இருவரும் இணைந்தே தான் சமூகம். ஆனால் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களின் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதி, கொடுமை, வன்முறை தொடர்கதையாக நீடிச்சுக்கிட்டு இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரையில் உழைக்கும் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவர் நிறங்களுக்காக போராடக்கூடிய அதே நேரத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி எதிர்த்தும், குறிப்பாக குடும்ப வன்முறை எதிர்த்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருகிறது. இந்த பின்னணியில் தான் சென்னையில் கட்சியின் சார்பாக குடும்ப வன்முறை எதிர்த்து மாநாடு நடைபெறுகிறது. குறிப்பாக சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் பெண்கள் மீதான, சிறுமிகள் மீதான பாலியல் கொடுமை மட்டுமல்ல, குடும்ப வன்முறை என்பது தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்ற ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது. அப்போ இந்த பின்னணியில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. குறிப்பாக சமூகத்தில் ஆண்களை பொறுத்தவரையில் வர்க்கச் சுருண்டல், சமூக சுருண்டல் இவைகளை எதிர்த்து போராட வேண்டிய அவங்களுக்கு ஒரே எதிரி தான். ஆனால் பெண்களுக்கு சமூக சுருண்டல், வர்க்கச் சுருண்டல் எதிர்த்து போராடக்கூடிய அதே நேரத்தில் ஆண்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டிய அவசியம் உள்ளது என மாமேதை லெனின் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த பின்னணியில் தான் சமத்துவம் என்பது பொருளாதார சமத்துவம் மட்டுமல்ல, சமத்துவம் என்பது சாதிபேதமற்ற சமத்துவம் மட்டுமல்ல, மதபேதமற்ற சமத்துவம் மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் அந்த சமத்துவத்திற்காகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடுகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தமிழ்நாட்டில் குறிப்பாக குடும்ப வன்முறை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே மகத்தான ஒரு மாநாட்டை நடத்துகிறது. இந்த மாநாட்டினுடைய முக்கியமான முழக்கமாக குடும்பத்தில் வன்முறை ஒழிப்போம், ஆண்கள் பெண்கள் சமத்துவம் படைப்போம் என்ற முழக்கத்தோடு மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டுடைய முழக்கங்கள் மட்டுமல்ல, மாநாட்டினுடைய முழக்கத்தை தமிழகம் எங்கும் மக்கள் மத்தியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து செல்லும் என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன்.